சூப்பர் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் துவாரக் ராஜாவின் பரோல் செப்டம்பர் 3 முதல் ட்ரெய்லர் காண தவறாதீர்கள். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சூர்யா 42 ஸோ டைரக்டட் பை சிறுத்தை சிவா. ஸோ எல்லாம் டீம். ஆமாம், அண்ட் டீம் அப்படின்றது தான் அவர். ஆமாம், அது அப்படி தானே வராது. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்றையே வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துருச்சு. இன்றைக்கி அதை ரிலீஸ் பண்ணோடனே ஸோ உள்ளே போய் பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கர ஒரு அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் தான். ஏன்னா இந்த கேஜிஎஃப்லாம் பார்த்தே ஒரு இப்போ பார்த்தாலுமே அந்த கூஸ் பம்ப்ஸ்லாம் வரல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு டைரக்டர் சிவா அவர்கள் சில மேஜிக்ஸ் அப்படி லைட்டாக தூவி விட்ருக்காரு. ஸோ அந்த வரிசையில் தான் இந்த இதை இருந்துச்சு. அந்த படத்தை பற்றி வேறு ஏதாவது விசாரிப்போமே அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது சில தகவல்கள்லாம் கிடச்சிருக்கு. ஏன்னா இவ பார்க்கும்போதே கொஞ்சம் பிரம்மாண்டங்கள் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. த்ரீடியில் வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10 மொழிகளில் இதெல்லாம் தாண்டி ஆர்டிஸ்டாகவும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி மோஷன் போஸ்டரில் இருக்கு. ஒரு இந்த கேஜிஎஃப் பேக், ஏன்னா கேஜிஎஃப் தெரியும் அது எவ்வளோ நாள் அந்த படத்துக்கான அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் போச்சு, ஷூட்டிங் போச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போச்சு அப்படின்றது. ஸோ அதனால் இதுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 மாதம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம்ப்பா. ஸோ அதாவது 120 நாள் மொத்தமாக மொத்த ஷெடியூலுமே. ஓகே, இல்லை சூர்யா அவர்களுக்கான அந்த போர்ஷன் வந்துட்டு எந்த காலகட்டத்தில் எடுக்க போகிறாங்க அப்படின்றலாம் தெரில. ஆனால் மொத்தமாகவே இந்த படத்தோட ஷூட்டிங்கை 120 நாளைக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்றது அவங்களோட பிளான். அந்த பிரம்மாண்டமெல்லாம் பார்த்தா 120 நாளில் முடிக்க முடியுமான்னு தெரியலையே. அது முதல் பார்ட்டுக்கு அப்படி வச்சுக்கலாமா? அப்படின்னா இப்போதான் எல்லாம் பார்ட் பார்ட்டாக பண்ணுறாங்களே. ஆமாம், மேபி சீக்வலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி. இது ஆல்ரெடி தெரிஞ்ச தகவல் தான் என்ன அப்படின்னா, சிறுத்தை சிவா அவரோட ஓன் ஸ்டோரி கிடையாது, வேற ஒருத்தவங்கள்ட்ட ஸ்டோரி வாங்கி அவர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றது விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மதன் கார்கி அவர் தான் டைலாக் எழுதுறாரு, இந்த இதெல்லாம் ஆல்ரெடி வந்த தகவல். இப்போ அந்த 4 மாதம் ஷூட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்ற சில தகவல்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு வாரம் வந்துட்டு இங்கே சென்னை ஈசிஆரில் ஷூட்டிங் முடிச்சுட்டாங்கப்பா. ஒரு வாரம் தான் பசங்க, சின்ன ஷெட்யூல் தான், சின்ன ஷெட்யூல முடிச்சுட்டாங்க. இப்ப அடுத்து என்னன்னா கோவா போறாங்க. கோவால தான் வந்துட்டு தெலுங்கு மலையாளம் அப்படின்னு சொல்லி பல ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு அங்கேதான் அந்த ஷெட்யூலில் தான் எல்லாரையுமே பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கான பயங்கரமான ஒரு செட் வேலைகள் ஆர்ட் ஒர்க் தான் நிறையா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே நிறைய பேர் நிற்கிற மாதிரியான சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே கோவாவில் ஒரு இடம் பார்த்து வச்சுருக்காங்கன்னா அங்கே தான் அந்த சீக்வன்சஸ் எல்லாமே வந்துட்டு ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குப்பா. அதுக்கப்புறம் டைட்டிலை பற்றி விசாரித்து பார்க்கும்போது ஒரே ஒரு க்ளூ மட்டும் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த டைட்டில் வந்துட்டு சுத்த தமிழில் இருக்க போகுது அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடியே சுத்த தமிழில் தானே சுத்த தமிழில் இந்த படத்துக்கான அந்த டைட்டில். ஓஹோ, நிறைய படம் இருக்கு, நீ இப்படிலாம் கேட்கலாமா? இல்லைப்பா, இப்போ சிவா அவர்களுடைய படமே சிறுத்தை, வீரம், விவேகம், வேதாளம், விஸ்வாசம் எல்லாமே வந்து சுத்த தமிழ் தானே. அந்த மாதிரி இந்த படமும் ஒரு இங்கிலீஷ் டைட்டில்லாம் இல்லாமல் தூய தமிழில் தான் டைட்டில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதாவது கேஜிஎஃப் RRR அப்படிலாம் இல்லாமல் ஆமாம் தமிழில் இருக்க போகுது. தமிழ் ஆமாம், September 15 அப்புறம் வந்துட்டு கோவா ஷெட்யூல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வனங்கான், அதாவது அந்த கோவா ஷெட்யூல் இருக்குல்ல, முடித்த பிறகு, அதாவது அதில் ஒரு கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் எடுத்த பிறகு தான் வனங்கானுக்கு வந்துட்டு சூர்யா அவர்கள் போவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்துட்டு வெற்றிமாறன் அவர்களும் சீக்கிரம் முடிக்கணும் விடுதலை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ளே வந்துட்டு இந்த படமும் முடிஞ்சு வணங்கானும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜான்வரி பிப்ரவரிலேருந்து அந்த படத்துக்கான அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே விசாரித்து அடுத்தடுத்த இன்பாக்ஸோட அப்டேட் பண்ணிடலாம். பொன்னியின் செல்வன் படம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது, நம்ம டெய்லி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐஸ்வர்யா ராயுடைய கேரக்டர் தான் வந்து படத்தில் வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்றது கதை படித்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ கிட்டத்தட்ட கதை எழுதிய கல்கியவர்கள் எழுதின டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரை யார் யாரெல்லாம் ப்ளே பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கற்பனை இருந்திருக்கும். ஆனால் இவங்கவங்க தான் அதில் ஆன்போர்ட் ஆகிறாங்கன்றது என்றைக்கு தகவல் வந்ததோ அந்த கற்பனை எல்லாத்தையும் இந்த கேரக்டரை எல்லாரும் மாற்றி அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நந்தினி கேரக்டர் வந்து ஐஸ்வர்யா ராய் அப்படின்னே ஒரு ஆஹா சூப்பரான சாய்ஸாக இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இருந்தது. இப்போ ஐஸ்வர்யா ராய்க்கு தமிழில் டப் பண்ணுறது யார் அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்வியாக இருந்தது. அதுக்கான பதிலும் கிடைச்சிருக்கு. தீபா வெங்கட் தான் அவங்களுக்கு வந்து டப் பண்ணியிருக்காங்க பொன்னியின் செல்வனில் அப்படின்ற மாதிரியான தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ தீபா வெங்கட் தெரியும், நிறைய ஹீரோயின்களுக்கு வந்து டப் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்களுடைய ஏன்னா இவங்க வாய்ஸை மட்டும் கண்ண முடிட்டு கேட்டால் நயன்தாரா பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நயன்தாராவுக்கு நிறைய படங்களுக்கு அவங்க டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அவங்க தான் இப்போ ஐஸ்வர்யா ராய்க்கு டப் பண்ண போகிறாங்க பொன்னியின் செல்வனில். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்ததுன்னா, இப்போ பிரம்மாஸ்தா ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அது ஒரு பேன் இண்டியா படம். ரன்பீர் கபூர், ஆலியா பட்டு, அமிதாப் பச்சன், நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணியிருந்தாங்க, நடிச்சிருக்காங்க. ஸோ சவுத் இந்தியாவுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ராஜமௌலி வாங்கியிருந்தார். அதனால தான் வந்து பிக் பாஸ் ஜூடிகளில் ராஜமௌலி ரன்பீர் கபூர்லாம் கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக ப்ரமோஷன்லாம் பண்ணாங்க. இப்போது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆலியா பட்டுக்கு டப் பண்ணுறது யார் அப்படின்னா, நம்ம சூர்யா அவர்களுடைய தங்கச்சி பிருந்தா. அவங்க வந்து ஆக்சுவலி சிங்கர், அவங்க தான் வந்து ஆலியா பட்டுக்கு டப் பண்ணியிருக்காங்கன்றது இப்போ சமீபமாக அவங்களே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. போன பிறகு கார்த்திகே அது அதிர்ச்சி ஆயிடுச்சு.
அது வேறையா அது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு போஸ்ட் போட்டார். ஆ, எல்லாரும் வெவ்வேறு படங்களில் பிஸியாக இருக்காங்களே, எல்லாரும் கரெக்டாக பார்த்தோன்னா மூணு பேர் ஒரு மேக்னம் ஆப்பர்ஸ்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இங்கே பொன்னியின் செல்வன் இருக்காரு, அவர் அங்கே சூர்யா 42 ஒரு 10 மொழியில் 3D வருது, அதில் அவர் பிஸியாக இருக்காரு. பிரம்மாஸ்திர மாதிரி ஒரு பேன் இண்டியா படத்தில் வந்து இவங்க டப் பண்ணுறாங்கன்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வெவ்வேறு பேன் இண்டியா படங்களில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றனால மேபி தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் அந்த டப்பிங் மேட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னோடனே கரெக்டாக சிங்காச்சு, அதனால் நம்ம சொல்லிட்டோம். ரவுடி பிக்சர்ஸ் அவங்களோட கைவசம் 4 படங்கள் இருக்குது. ஸோ அந்த 4 படங்களை வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. ஸோ சில படங்கள் தயாராகிட்டு இருக்கு, சில படங்கள் தயாராக போகுது அப்படின்ற வரிசையில் இருக்குது. அதில் வந்துட்டு இந்த கூழாங்கல் படம் இருக்குல்ல, அது ஆல்ரெடி முடிஞ்சு நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் போய் அவார்ட்ஸ்லாம் வாங்கிச்சு. ஸோ அந்த படம் தான் வந்துட்டு அவங்க இனிஷியலாக இப்போ ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, டேரக்ட் ஓடிடியாக தான் வரும். ஏன்னா நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக நிறைய பேர் பார்த்துட்டாங்க அப்படின்றனால ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்காங்க அந்த படத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் கவின் அவரோட நடிப்பில் வந்துட்டு, ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, ஊர் குருவி அப்படின்றத அந்த படத்துடைய தலைப்பு. ஸோ அந்த படம் வந்துட்டு இன்னும் ஷூட்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கவின் இப்போ ஒரு படம் வந்துட்டு பண்ணிருக்காருல்ல, எஸ் அந்த படத்துக்கான அந்த ஷூட்டிங் வந்துட்டு இப்போ தான் முடிஞ்சனால ஸோ மேபி எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளே இருக்கு. ஓகே, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி அஸ்வின் சரவணன் அவரோட இயக்கத்தில் கனெக்ட் அப்படின்ற ஒரு படம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஹாரர் பேஸ்ட் படம் தான் இது. சத்யராஜ் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அனுபவம் ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாவுக்கு வராது, இந்த மாதிரி பல பேர் நடிக்கிற படம். ஸோ இந்த படத்துக்கான அந்த அப்டேட் பற்றி நேற்று விக்னேஷன் அவரே வந்துட்டு அவருடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தார்னா, இந்த படத்துக்கான எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமாக வந்துட்டு உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கனெக்ட் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு தியேட்டரில் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் வரப்போகிற அடுத்த படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தாண்டி தான் நம்ம கே இருக்கார்ல, சே அவருடைய நடிப்புல வந்துட்டு வாக்கிங் டாக்கிங் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், தீபக் சஹார் அவங்களுடைய தங்கச்சி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, காந்தி அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற அந்த படம் வந்துட்டு அந்த படத்துக்கான அந்த ஷூட்டிங்கும் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த படமும் வந்துட்டு கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆர்டர் படி பார்த்தா கூழாங்கல் வரும், அதுக்கடுத்து கனெக்ட் வரலாம், ஸோ அதுக்கப்புறம் வாக்கிங் டாக்கிங் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், ஸோ அதுக்கப்புறம் தான் ஊருக்குருவி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் பல படங்களுக்கான அந்த கதைகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக டெபியூ டேரக்டர்ஸோட டேரக்ஷனில் பல படங்கள் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துலாம். நான் பேர் சூர்யா, நான் இல்லு இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு படம், அல்லூர்ஜி நடித்த படம். அந்த படம் வந்து அந்த படத்துக்காக பயங்கரமாக ஒரு ஒர்க் பண்ணார். அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவு சரியாக போகலை. அதனால் கிட்டத்தட்ட 1 வருஷம் படமே நடிக்காமல் வெறும் கதைகளாக கேட்டு ஒரு 3 படம் கமிட் பண்ணார் அல்லு அர்ஜுன். அதில் முதல்ல கமிட் ஆன படம் தான் அலா வைகுந்தபுரம்லோ. ஷூட்டிங் போனார், பிளாக் பஸ்டர் ஹிட்டு அப்படின்றது நம்ம ஊரறிஞ்ச உலகறிஞ்ச உண்மை. அதுக்கப்புறம் இன்னும் 2 படம் இருந்தது, அது இந்த 2வது படம் தான் புஷ்பா, அதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. 3வது ஒரு படம் கமிட் பண்ணார்ல, அதுதான் வந்து அந்த படத்தோட பேர் தான் ஐகான் அப்படின்றது. படத்தோட பேர் ஐகான். இதெல்லாம் அலா வைகுந்தபுரம்ல ஷூட்டிங்க்கு முன்னாடியே கமிட் பண்ண 3 ஸ்கிரிப்டில் அந்த அது 3வது ஸ்கிரிப்ட். வேணு ஸ்ரீராம் அப்படின்றவர் தான் டேரக்டரு. இவர் யார் அப்படின்னா மிடில் கிளாஸ் அப்பாயி, நானி படம் இல்லையா அது, அப்புறம் நேர்கொண்ட பார்வை அதாவது பிங்கோட தெலுங்கு வெர்ஷன், வக்கீல் சாப் பவன் கல்யாண் நடிச்சிருப்பாரு அந்த படம். இந்த படத்தெல்லாம் எடுத்தவர் தான் வேணு ஸ்ரீராம். அவருடைய டேரக்ஷனில் அந்த ஐகான் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா இருந்தது. அதான் புஷ்பா முடிச்சுட்டு இதுக்கிடையில் பல ப்ராஜெக்டுகள் வந்துடுது. புஷ்பாவே நடுவில் வந்து சீக்குவலாக பண்ண போகிறோன்றனால இப்போ அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. ஸோ இந்த புஷ்பாவுக்கு அப்புறம் புஷ்பா 2 பண்ண போகிறாரு, அதுக்கான ஷூட்டிங் தான் இப்போ அடுத்து ஆரம்பமாக போகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இதுக்கிடையில் 2 ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதில் ஒன்று தான் கொரட்டாலா சிவா டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் நடிக்கிற ஒரு படம். ஆனால் அவர் இப்போ என்டிஆர் படத்துக்கு போயிட்டார் கொரட்டாலா சிவா. அப்புறம் இன்னொரு படம், அதுதான் வந்து நம்ம அகண்டா டைரக்டர் பயப்பட்டி ஸ்ரீனு, அவருடைய டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கு. அதுன்னு அஃபிஷியலாக வரல, மற்ற படங்கள் நான் சொன்ன படங்கள் எல்லாமே அஃபிஷியலாக வந்தது. இந்த படம் வந்து டாக்கில் இருக்குது அப்படின்றதான். ஸோ எல்லா படத்தையும் பேசிட்டு முறப்படி கமிட் பண்ண அந்த 3வது படத்தை விட்டுடமே அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் கேள்வி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த படம் இப்போதைக்கு வந்து ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்றதான் இப்போ நம்ம கிடைச்சிருக்க தகவல். இன்னொன்று, அல்லு அர்ஜுன் வந்து இப்போ நிறைய படங்கள் கமிட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அடுத்ததாக அவங்க போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட் யாருன்னா ராம் புத்னேனி. ஸோ அந்த மாதிரி இப்போ சமீபமாக வந்து லிங்குசாமி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அகண்டா டைரக்டர். அகண்டா ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறம் அவர் ராம் புத்னேனி கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மேபி வேணு ஸ்ரீராம் அவர்களுமே வந்து இந்த ஐகான் ஸ்கிரிப்டை ராம் புத்னேனிக்கு பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்கிறாங்க. ஏன்னா அல்லு அர்ஜுன் கைவசம் அந்த புஷ்பா 2 முடிக்கிறதுக்கே ஒரு டைம் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் கொரட்டாலா சிவா ப்ராஜெக்ட் இருக்குது, பயப்பட்டு ஸ்ரீனு வேறு வராரு. இப்போ இதுக்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் எப்படி அப்படின்றனால மேபி அந்த ராம் புத்னேனி
பிரியாணி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி அட்லி அல்லு அர்ஜுன் காம்பினேஷன்றது அவர் நடுவில் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அந்த ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் ஜவான் கமிட் ஆகி அவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இவர் கைவசமும் பல படங்கள் இருக்குது. மேபி இது எப்போ நடக்குது அப்படின்றதையும் வழக்கம் போல் வெயிட் பண்ணி சூடணி. சூப்பர் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் துவாரக் ராஜாவின் பரோல் செப்டம்பர் 3 5 மணிக்கு ட்ரெய்லர் காண தவறாதீர்கள்.